நாஞ்சில் பிரேமா சமையல். நான் இன்னைக்கு வந்து முளைக்கட்டின சிறுபயிரை வச்சு ஒரு சாலட் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான என்னெல்லாம் பண்ண பார்க்கலாம். இது வந்து சிறுபயிரை நான் வந்து முளைக்கட்டி வச்சுருக்கேன். ஒரு நாள் முன்னாடியே இதை சிறுபயிரை நம்ம தண்ணியில் ஊற வச்சு அதை ஒரு கொஞ்சம் வடிகட்டிட்டு நம்ம அதை வச்சு ஒரு 8 மணிக்கு என்ன எப்படி முளைக்கட்டிடும், ஒரு ஹாட் பேக்கில் போட்டு நம்ம வச்சிட்டோன்னா அது முளை வந்துடும். ஒரு மாதுளம் பழத்தை நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன கேரட்டு துருவி வச்சுருக்கேன். ஒரு சின்ன சைஸ் தக்காளி, அதை வித்தை எடுத்துக்கிட்டு நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன சேலட் வெள்ளரிக்காய் நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் லெமன், ஒரு கொஞ்சம் லெமன் வேணும். தேவையான சால்ட்டு, கொஞ்சம் பெப்பர். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சிறுபயிறு வெள்ளரிக்காய் மாதுளை தக்காளி கேரட் கொஞ்சம் லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். கொஞ்சம் சால்ட், கொஞ்சம் பெப்பர். இது ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு சாலட்டு. இது நம்ம காலையில் நம்ம இதை எடுத்துக்கிட்டோன்னா நல்ல ஒரு எனர்ஜியாக இருக்கும், எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இப்போ சாலட் ரெடி ஆயிடுச்சு. இது நல்ல சர்க்கரை வியாதிகாரங்களுக்கெல்லாம் இதை அடிக்கடி நம்ம இந்த மாதிரி சாலட் செய்து சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்தியாக, நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். இதை நீங்கள் செய்து பாருங்கள். கருத்துக்களை செய்யுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம